ஹாய் கைஸ், நம்ம சேனலில் ரீசெண்டாக அண்டர் 15,000 அப்புறம் அண்டர் 20,000 இருக்கிறதுலே டாப் 5 பெஸ்ட் கேமிங் மொபைல்னு செப்பரேட்டாக ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அண்டர் 30,000 இருக்கிறதுலே பெஸ்ட்டான டாப் 5 பெஸ்ட் கேமிங் மொபைல் தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் ஒரு 30,000 ஒரு கேமிங்க்னு ஒரு மெயினாக ஒரு மொபைல் வாங்குறீங்க, இல்லை ஆல்ரவுண்டர் மொபைல்லையும் பெஸ்ட்டான ஒரு மொபைல் சூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா 5 வேற லெவலான பெஸ்ட் ஸ்பெக்ஸ் இருக்க கேமிங் மொபைல் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்போம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்போட கம்ப்ளீட் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் 30,000 ஒரு கேமிங் மொபைல் சூஸ் பண்ணணுன்னா எந்த மொபைல் சூஸ் பண்ணலான்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ன்ற ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் எனேபிள் பண்ணிடுங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் அண்டர் 30,000 என்ன ப்ராண்டில் இருந்துன்னு பார்த்தோன்னா ஐக்யூ நியோ 6 5G மொபைல். ஐக்யூ இந்த மொபைலுக்கு 6.6 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த மொபைலோட டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz கொடுத்துருக்காங்க. ஐக்யூ இந்த மொபைலுக்கு ஸ்னாப் ட்ராகன் 870 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த மொபைலுக்கு பேக்கில் 3 கேமரா செட்டப்பில் ப்ரைமரி சென்சார் 64 MP, செகண்டரி 8 MP ப்ளஸ் 2 MP. மொபைலோட ஃப்ரண்ட் செல்ஃபி 16 MP கொடுத்துருப்பாங்க. ஐக்யூ இந்த மொபைலுக்கு 4700mAh பேட்டரி, அது சப்போர்ட் பண்ண பாக்ஸ்லேயே 80W ஃபாஸ்ட் சார்ஜர் நம்மளுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஐக்யூ இந்த நியோ 6 5G மொபைலை ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ என்ன ப்ரைஸ்க்கு செல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ 29,990 ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ செல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் பெஸ்ட்டு கேமிங் மொபைல் அண்டர் 30,000 என்ன ப்ராண்ட்லதுன்னு பார்த்தோன்னா ஓப்போலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ஓப்போ ரெனோ 8 5G மொபைல். ஓப்போ இந்த மொபைலுக்கு ஃப்ரண்ட் டிஸ்பிளே 6.4 inch ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன் ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த மொபைலோட டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் 90Hz கொடுத்துருப்பாங்க. ஓப்போ அந்த மொபைலுக்கு மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 1300 ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த மொபைலோட பேக் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருப்பாங்க. 50 MP ப்ரைமரி சென்சார், செகண்டரி 8 MP ப்ளஸ் 2 MP, செல்ஃபி 32 MP கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த மொபைலுக்கு 4500mAh பேட்டரி, அது சப்போர்ட் பண்ண பாக்ஸ்லேயே 80W ஃபாஸ்ட் சார்ஜர் நம்மளுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஓப்போ இந்த ரெனோ 8 5G மொபைலை ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ என்ன ப்ரைஸுக்கு செல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 29,999 ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ இந்த மொபைலை செல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்க மூணாவது பெஸ்ட்டு கேமிங் மொபைல் அண்டர் 30,000 என்ன ப்ராண்ட்லருந்து பார்த்தோன்னா மோட்டோலேருந்து மோட்டோ H30 மொபைல். மோட்டோ இந்த H30 மொபைலுக்கு ஃப்ரண்ட் டிஸ்பிளே 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் POLED பேனல் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த மொபைலோட டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருப்பாங்க. இதனால் இந்த மொபைலில் நம்ம கேமிங் எல்லாமே விளாண்டாலும் டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேமிங்க்கு சூப்பராகவே இருக்கும். ஓப்போ அந்த மொபைலுக்கு ஸ்னாப் ட்ராகன் 778G+ ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த மொபைலோட பேக்கில் ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மொபைலோட ப்ரைமரி சென்சார் 50 MP, செகண்டரி 50 MP ப்ளஸ் 2 MP. மொபைலோட ஃப்ரண்ட் செல்ஃபி 32 MP கொடுத்துருப்பாங்க. மொபைலுக்கு 4020mAh பேட்டரி, அதை சப்போர்ட் பண்ண பாக்ஸ்லேயே 33W ஃபாஸ்ட் சார்ஜர் நம்மளுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஓப்போ அந்த H30 மொபைலை ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ 24,999 ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ செல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்க நாலாவது பெஸ்ட் கேமிங் மொபைல் என்ன ப்ராண்ட்லருந்து பார்த்தோன்னா விவோலேருந்து விவோ T1 Pro 5G மொபைல். விவோ அந்த மொபைலோட ஃப்ரண்ட் டிஸ்பிளே 6.4 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த மொபைலோட டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் 90Hz கொடுத்துருப்பாங்க. மொபைலோட பேக்குக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப், 64 MP ப்ரைமரி சென்சார், செகண்டரி 8 MP ப்ளஸ் 2 MP, ஃப்ரண்ட் செல்ஃபி 16 MP கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த மொபைலுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகன் 778G ப்ராசஸர் தான் விவோ இந்த T1 Pro 5G மொபைல் கொடுத்துருப்பாங்க. இந்த மொபைலுக்கு அவங்க 4700mAh பேட்டரி, அதை சப்போர்ட் பண்ண பாக்ஸ்லேயே 66W ஃபாஸ்ட் சார்ஜர் நம்மளுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. விவோ இந்த T1 Pro 5G மொபைலை ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ என்ன ப்ரைஸுக்கு செல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 23,999 ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ இந்த மொபைலில் செல் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் இருக்க அஞ்சாவது பெஸ்ட்டு கேமிங் மொபைல் என்ன ப்ராண்ட்லருந்துன்னு பார்த்தோன்னா போக்கோலேருந்து போக்கோ F4 5G மொபைல். போக்கோ இந்த மொபைலோட ஃப்ரண்ட் டிஸ்பிளே 6.6 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் ஆமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த மொபைலோட டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz கொடுத்துருப்பாங்க. போக்கோ இந்த மொபைலுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப், 64 MP ப்ரைமரி சென்சார், செகண்டரி 8 MP ப்ளஸ் 2 MP, மொபைலோட ஃப்ரண்ட் செல்ஃபி 20 MP கொடுத்துருப்பாங்க. போக்கோ இந்த மொபைலுக்கு ஸ்னாப் ட்ராகன் 870 ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த மொபைலை சப்போர்ட் பண்ண 4500mAh பேட்டரி, அதை சப்போர்ட் பண்ண பாக்ஸ்லேயே 67W ஃபாஸ்ட் சார்ஜர் நம்மளுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. போக்கோ இந்த F4 5G மொபைலை ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ என்ன ப்ரைஸுக்கு செல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா
27,999க்கு ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மொபைலை செல் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அண்டர் 30,000 இருக்கிறதுலே டாப் 5 பெஸ்ட் கேமிங் மொபைல் என்னென்னு, அந்த 5 மொபைல் இப்போ இருக்கிறதுலே பெஸ்ட்டான மொபைல் எதுன்னு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தாலே இந்த 5 மொபைலில் நீங்கள் ஒரு மொபைல் சூஸ் பண்ணணுன்னா எந்த மொபைல் சூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்படி ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்போட கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் என்ற ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் எனேபிள் பண்ணிடுங்க.